மனோஜ் பிரதர், நல்லா இருக்கீங்களா? பிரதர், இப்போ நீங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ வந்து வெடி விற்பனை கம்பெனி தனியா வந்து தொடங்கி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த சிஜே கிராக்கர்ஸ் இதை எப்ப தொடங்குனீங்க? இதோட தொடக்கத்தை பத்தி சொல்லுங்க பிரதர். ஆனால் இது வந்து 2021 தொடங்கியிருக்கோம். ஃபுல்லாகவே நம்ம இது பட்டாஸ் கடை, இதுக்கு முன்னாடி நான் பட்டாஸ் கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சரக்கு எதுவும் எடுத்துறீங்களா அந்த மாதிரி கேட்டப்போ, நம்ம இது ஏஜென்ட் மாதிரி ஃபேக்ட்ரிலேருந்து நம்ம டைரெக்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ரீட்டெயில் கஸ்டமர் கிடச்சாங்க. நம்ம ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறனால யூடியூப் கஸ்டமரும் ரீட்டெயில் கஸ்டமராக நிறைய பேர் வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம மற்ற கடைகளில் வாங்கி கொடுத்துட்ருந்தோம். அது நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக தெரியல, சாட்டிஸ்ஃபை திருப்தி அடையலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு ரேட் இருந்துச்சு, நம்ம கஸ்டமர்கிட்ட அது வந்து இது பண்ண முடியல. இப்போ நம்மளே அது வந்து ஒரு ரீக்ரியேட் மாதிரி பண்ணி ஃபுல்லாகவே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். ஒரு கடை மாதிரி இது பண்ணி பிடிச்சி கடையில் ஃபுல்லாக அடிக்கி ரீட்டெயில் மாதிரி வியாபாரம் இது பண்ணி இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹோல்சேல் தான், எல்லாமே ஹோல்சேலாக தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே உள்ள தயாரிப்பு நிறுவனத்தோட டைஅப்பில் பண்ணுறீங்க? ஆமாம், ஃபுல்லாகவே நம்ம இப்போ கிருஷ்ணா பீமா தான், பீமா மெயின் நம்மள்ட்ட. பீமா வந்து மேக்ஸிமம் ஷார்ட் ஐட்டம்ஸு எல்லாமே பீமாவில் தான் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவில் வந்து பைப் ஐட்டம்ஸ், விசிலிங் ஐட்டம்ஸ் எல்லாமே, ஸ்டார்வெல்லில் வந்து வெரைட்டிஸு, இனியாஸ் அதே மாதிரி இனியாஸ் ஃபயர் ஆக்டருக்கு, ஸ்பார்க்லஸ் பார்த்தீங்கன்னா நியூ பாரத்லேருந்து இது பண்ணுறோம். ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம நார்த்துக்கு தான், நார்த்துக்கு ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்கோம். அதுலேருந்து நம்ம இப்போ லோக்கலில் சீசன் ஆரம்பித்தோடனே லோக்கல் கடைகளுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். என்ன ஒன்று கேட்கணும் உங்கள்கிட்ட, இப்போ நீங்கள் வந்து வயசு வந்து உங்களுக்கு 25 சொல்கிறீங்க, 24 இந்த 24 வயசில் மூணு கடைகளில் வேலை பார்த்துருக்குறீங்க, பட்டாசு கடைகளில் வேலை பார்த்துட்டு தனியாக ஒரு நிறுவனமாக தொடங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இது எப்படி வந்துச்சு, இது எப்படி உங்களால் சாத்தியப்படுத்த முடிஞ்சு? இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு எல்லாம் பல அடிகள் உள்ள அந்த மாதிரி நம்மளுக்கு எனக்குன்னு ஒரு இது தோல்வி வந்துச்சு. அந்த தோல்வியில் வந்து ஒரு சில இது மன வழியில் ஏற்பட்டனால இந்த இதில் நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நிறுவனமாக நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நிறுவனம் ஆக்கலைனாலும் வருங்காலத்தில் எப்படினாலும் ஒரு ஃபியூச்சரில் நிறுவனம் ஆக்கி ஆகணும் அப்படின்றனால இன்றைக்கே ஒரு இது பண்ணியிருக்கோம். இந்த ஏஜில் நான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறேங்கிறதே எனக்கு வந்து ஒரு பெருசாக தான் தோணுது. ஏன்னா நம்மளுக்கு ஹெல்ப்பிங் வந்து ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் தான், எல்லாமே எல்லா ஃபேக்ட்ரி ஓனர்ஸும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற ஒரு இதில் தான், அவங்க ஒரு நாள் சிலவங்க ஒரு வாரம் கொடுப்பாங்க அந்த கிரெடிட் அமௌண்ட்டு. அப்படிங்கிறப்ப அவங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு தான் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வருது. செகண்ட் ஒன்று கடை ஓனர்ஸு, நான் ஏஜெண்டை சப்ளை பண்ணுற கடை ஓனர்ஸ் ஃபுல்லாக அவங்க கொடுக்குற சப்போர்ட்டு தான் எனக்கு. நிறையா வீடியோ அவங்க இது பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வில்லேஜ் பேஸ்டாகவே இருக்குதா, அப்படிங்கிறப்ப அந்த மக்கள் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் உங்கள் மூலமாக தெரியுது. கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வாழ்வியல நீங்கள் காமிக்கிறீங்க. பார்த்துருந்தப்ப அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய முடியுமோ, அந்த கிராமத்து பகுதி மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம கண்டிப்பான முறையில், ஏன்னா நான் சிவகாசியிலே இருக்கிறனால நம்மளுக்கு தெரியும் இந்த விலையோட வெடியோட ரேட் என்ன, இது எப்படி இதாகுது அப்படிங்கிறது தெரியும். நம்மளால் இந்த வெடியில் இந்த வெடி வெடிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது. அந்த வெடியை நம்ம எவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அவங்க மகிழ்ச்சி அதிகமாகுமே தவிர்த்து, இதில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டு போய் வெடிக்கிற மாதிரி எனக்கு அவங்களுக்கு யாருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. அதனால் உங்கள் சேனல்ஸ்லேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து நம்ம நல்ல முறையில் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இல்லைலாம் அந்த மக்களுக்கு நம்ம எவ்வளவு கம்மியாக கொடுக்கணும், எல்லா வெடியுமே எல்லாரும் வெடிக்கணும். ஷார்ட் ஐட்டம்ஸ்னாலும் சரி, வெரைட்டிஸான பவுண்டன்ஸ் எல்லாமே அவங்க வந்து வெடிச்சு அவங்களும் ரசிக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம இந்த மாதிரி பண்றோம். அதனால நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் யார் வந்தாலுமே கண்டிப்பான முறையில அதிகமான ஒரு ஹாப்பியா தான் போவாங்க. கேட்டுட்டு இருக்கேன். சரிங்க பிரதர், உங்களோட இந்த வெடி விற்பனை தொழில் வந்து இன்னும் வந்து பெரிய அளவில் விரிவடையணும், இன்னும் பெரிய ஒரு வெற்றிகளை குவிக்கணும். அதுக்கு சேனல் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். கட்டாயம் இந்த சேனலை பார்க்கக்கூடிய நபர்கள்
உங்களோட வெடி நிறுவனத்தை அணுகி இந்த தீபாவளியை உங்கள்கிட்ட வெடி வாங்கி கொண்டாடுறதுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வருஷத்துக்கு நிறையா வந்திருக்கு, நிறையா வந்திருக்குன்னா அந்த ஸ்டார் வேல்லே பார்த்தீங்கன்னா டோரா சிங்கர்ன்னு இருக்கும், டோரா சிங்கர் தர்பாரு. இது வந்து நம்ம சுத்திர கம்பி இல்லை ஃபுல்லாகவே. இது வந்து டைமிங் வந்து 2 நிமிஷம் இருக்கும், 1.5 நிமிஷம் வந்துடும் மேக்சிமம். இப்படி கையில் பிடிச்சிக்கலாம், இப்படி சுற்றிட்டே இருக்கும், கீழே 5-6 கம்பி இருக்கும், அதில் சுற்றிட்டே இருக்கும். இது வடிவில் ப்ராடக்டில், இது ஆல்ரெடி வந்த ப்ராடக்ட் தான். ஆனால் எப்பயுமே வந்து ஃபேமஸாக இருக்கிறது வந்து இந்த ஃபயர் எக். இந்த ஃபயர் எக்லேருந்து விசில் ஊதும், செகண்ட் அப்படியே முட்டை போடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்ஸா ஸ்டார்வெல் பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வெரைட்டிஸ் ஐட்டம்ஸ் தான் வரும் ஸ்டார்வெல்ல. இது பிளானட் வீலிங் இந்த இனியாஸில் வந்து இந்த கேலக்சி ஸ்டார்னு போட்டிருப்பாங்க. இனியாஸ் நம்ம ஃபுல் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இனியாஸ் டச்மி பால்ஸ் கை வச்சாலும் ஒன்றாகாது, வாட்டர் ப்ரூவிங் மெத்தடு, அப்படியே டச்மி பால்ஸ்னு இது பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அந்த 10 இன் 10 இந்த வருஷத்தோட பீமா ப்ராடக்டோட 10 இன் 10 இது 10 ஷாட்டு அப்படியே இன்னும் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ராட்டு நியூ பாரத்தோட ராட்டு 4 இன் 1 ரெட்டு க்ரீனு கலரு எலக்ட்ரிக்கு இந்த இதில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த 3 இன் இது டின்னு டைப்லேயே வருது, பேட் பாய் இருக்குது 3 பவுண்டட் டின்னு. இதில் நிறையா வெரைட்டிஸ் ஐட்டம்ஸ் நம்ம வந்து அடுக்கலை வந்து நம்ம அடுக்கிறதுக்கான இடமும் கிடைக்கல. அதுக்கு நம்ம கேட்லாக்ல ஆனால் கொடுத்துருப்போம். கேட்லாக் கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தான், சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்ரு. 7th டே ஸ்கூல் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஜிஜே கிராக்கர்ஸ்னு போர்டு இருக்கும், அந்த போர்டுலேருந்து உள்ளக்கு அப்படியே ரைட் கட் பண்ணணும். இந்த மதுரை ஹைவேயில் வர்றவங்களுக்கு கன்னிச்சேரி வழியாக வரலாம். இந்த கன்னிச்சேரி வழியாக வந்தீங்கன்னா முதலிவட்டி, நாரணாபுரம், நாரணாபுரத்துக்கு அப்புறம் நம்ம இது வந்துடும்.